இவ்வளோ நாளாக எங்கடா போய் தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கேயும் போல யூடியூப் கிட்டேருந்து பெருசாக ஒன்றும் அப்டேட்ஸ் வந்து வரல. பட் இப்போ யூடியூப் கிட்டேருந்து ரெண்டு புதிய அப்டேட்டில் வந்து வந்துருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் நாம கடைசி சரிக்கு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோக்கு போகலாம். சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே இருக்க லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அதே போல் யூடியூப் பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புதிய விஷயம் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா மெம்பர்ஸ் ரெகக்னைசேஷன் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. இது என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ எலிஜிபிளான சேனல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் வந்து அந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அந்த சேனலுக்கு மெம்பர் ஆகிக்கலாம். ஸோ அப்படி அந்த சேனலுக்கு ஆன மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத யூடியூபே வந்து ஒரு ஷெல்ஃபில், அதாவது அந்த சேனலுடைய ஒரு சின்ன செக்மெண்ட்டில், அந்த சேனலில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்றத யூடியூபை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்றத யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறவங்களுக்கு அந்த சேனலில் யாரெல்லாம் ஆல்ரெடி மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்ற எல்லா லிஸ்ட்டையும் வந்து பார்க்கலாம். இதை எதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா புது மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வரது, அதாவது அந்த சேனலுக்கு ஒரு புது மெம்பர்ஸை நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளும் போய் இந்த சேனல் மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்காக இது வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த மெம்பர்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெகக்னிஷனாக இருக்கணும், அதாவது நீங்கள் இவ்வளோ பெரிய சேனல் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவும் அவங்கள கௌரவிக்கிறதுக்காகவும் ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறதா யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஆப்ஷன் வந்து வரும். ரெண்டாவது முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கூட சொல்லலாம். இது வந்து சேனல் கைட்லைன்ஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த சேனல் கைட்லைன்ஸ் எக்ஸ்பான்ஷன்னா என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளா வந்து பதில் சொல்லு அப்படின்னா, உங்களுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல என்ன மாதிரி கமெண்ட்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து எழுத போறீங்க. அதாவது இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணணும், இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மூணு கைட்லைன்ஸை வந்து நீங்க வந்து உங்க சேனல்ல வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அந்த கைட்லைன்ஸை அக்செப்ட் பண்ணி தான் அவங்க வந்து இனிமேல் வந்து உங்க சேனல் வந்து கமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்க என்ன மாதிரி உங்க சேனல்ல கமெண்ட்ஸ் வந்து பார்க்க விரும்புறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மூணு டிஃப்ரெண்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து நீங்க உங்க சேனலுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சேனல் வந்து கமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலியமா அந்த கிரியேட்டர் வந்து நம்ம ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ தேவையில்லாத வல்கரான கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஒரு கிரியேட்டரால. ஸோ இந்த மாதிரி ஒரு வரமுறைப்படுத்தி உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து அவங்க உங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த ஒரு புதிய ஆப்ஷனும் யூடியூப் வந்து கொண்டு வர போறாங்க. கடைசி விஷயம், இது போன வாரமே நம்ம வந்து வீடியோ போட்டுருந்தோம், அதாவது டிஸ்லைக்ஸை வந்து ஹைட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா என் கார்டு கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரம் டிஸ்லைக்கோட கவுண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றது வியூவர்ஸுக்கு தெரியாது, பட் ஒரு கிரியேட்டரால பேக் எண்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த அப்டேட்டை தான் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ல இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். இது மட்டும் கிடையாது, நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அந்த வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வழியில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.